வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் நீங்கள் என்னோட நான் போடுற வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கணும், எதனால் நீங்கள் வந்து தமிழ் சனிக்கோட இணைந்து இருக்கணும் அப்படின்ற ரீசனை பற்றியும், ஸோ உங்களுக்கு இந்த நான் சொல்ல வர பாயிண்ட்டில் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 11 பாயிண்ட் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த 11 பாயிண்ட்டில் உங்களுக்கு 50% மேலே ஒரு 5 பாயிண்ட்டாவது எனக்கு வந்து கிளியராக தெரியும். இதை பற்றின எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன வந்தாலும் அந்த 5 பாயிண்ட்டில் வந்து நானே வந்து சால்வ் பண்ணிக்குவேன். எனக்கு யாரோட விளக்கமோ தேவையில்லை, இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு சோர்சஸ் மூலிமா அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும், இல்லை எது சரியாக இருக்கோ அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கலாம். அப்படி இல்லை நான் சொல்கிறது வந்து சரியாக இருக்குது, நான் சொல்கிற விவரங்களும் சரி இல்லை கைட்லைனும் சரி உங்களுக்கு வந்து புரியுது, அதை பற்றி செஞ்சாக்கா எனக்கு வந்து பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு வந்து முழுமையாக நிறைவடையினாலும் ஓரளவுக்காவது கிளியர் ஆகுது. அதை வச்சு என்னோட பென்ஷன் ரிலேட்டடான என்ன இஷ்யூ வருதோ அதை வந்து நான் சால்வ் பண்ணிக்கிறேன் தமிழ் சனிக்கு மூலயமா அப்படின்றவங்க வந்து நீங்கள் கண்டினியூ வீடியோ பார்க்கலாம். ஸோ 5 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து தெரியுதுனாலும் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து நாம் கொண்டு வரதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ரிலேட்டடான என்னென்ன ப்ராப்ளம் வருது, என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து உண்டாக்கி அது பெரிய பாறாங்கல்லாம் மாறி பென்ஷன்னாவே என்ன, அது பெரிய ஒரு விஷயமா இருக்குது, அதை வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தடுமாறுறீங்க. ஸோ அது விளக்கத்துக்காகவும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி என்னோடய வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்மளோட சேனலில் அதிகப்படியான பேசப்பட்ட வீடியோவில் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம மேக்ஸிமம் வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகிடும் இனிமேல்ட்டும் என்னெல்லாம் அப்டேட் ஆகுதோ பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடும் சரி என்ன அப்டேட் வருதோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாகவே கொண்டு வரோம். நீங்கள் நம்மளோட தொடர்பில் இருக்குன்ற பட்சத்தில் அந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் வந்து வந்து ரீச் ஆகிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நோன்னு சொல்லிட்டு நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு கிளியராக எனக்கு புரியும், இல்லை இதெல்லாம் தெரியாது இருக்குன்றது வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க. ஸோ அதில் 5 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குனாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நான் வந்து தமிழ் சைனிக் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பென்ஷனு, நீங்கள் வந்து எந்த டைப்பில் வந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கலாம், இல்லை லிபரேஷன் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் பென்ஷனாக இருக்கலாம், இல்லை நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கலாம், இல்லை எனான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கலாம், டிபெண்டட் ஃபேமிலி பென்ஷனாக இருக்கலாம், அன்மேரிட் டாட்டரோ விடோ டாட்டரோ டிவோர்ஸ் டாட்டர் அந்த மாதிரி வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு கிடைக்கிற பென்ஷன் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் சர்வீஸ் பென்ஷன் வித் டிசபிலிட்டி கிடைக்குது, அது வந்து சர்வீஸ் பென்ஷனுக்கு மட்டும் கிடைக்கும், யாரெல்லாம் வந்து பென்ஷனராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கிடைக்கும், சர்வீஸ் பென்ஷன் ப்ளஸ் டிசபிலிட்டி கிடைக்கும். ஸோ ஃபேமிலி பென்ஷனில் மாறும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான பென்ஷனை பற்றின டைப் ஆஃப் பென்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுனாக்கா எஸ் போட்டுங்க, தெரியாதுனாக்கா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் பற்றியும் அரியர் கேல்குலேஷன் பற்றியும், எனக்கு பென்ஷன் கிடைக்குது இந்த தொகை வந்து இப்போ எனக்கு வந்து 20,000 பென்ஷன் கிடைக்குதுனாக்கா அந்த 20,000 வந்து எனக்கு சரியான தொகை, இதோட எனக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு வந்து கிடைக்கிற தொகை வந்து சரியான தொகைன்றவங்க தெரிஞ்சவங்க வந்து எஸ் கொடுத்துங்க. அதே போல் உங்களுக்கு அரியர் கேல்குலேஷன் இப்போ ஓவர் பி 2 அரியர் வந்து கிடைச்சாச்சு, அந்த அரியர் கேல்குலேஷனும் எனக்கு வந்து சரியான முறையில் கிடைச்சிருக்கு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்னாக்கா எஸ் கொடுத்துங்க, தெரியலனாக்கா நோ கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் ரிலேட்டட். ஸோ சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் ஒன்று வரும், இல்லை 3 ஒரு முறை. ஸோ எந்த சர்க்குலர் வந்தாலும் சரி அந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் கொடுக்கலாம், இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸும் கொடுக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு சர்க்குலர் இஷ்யூ ஆனாக்கா பென்ஷனருக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எந்தெந்த சர்க்குலர்லலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுக்கறது வந்து பென்ஷனருக்கு பொருந்தும், இல்லை பென்ஷனில் வந்து பே ரிவைஸ்ட் ஆகுது இல்லை பே ஹைக் ஆகுதுனாக்கா அது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளோட பிடிஏ பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட பென்ஷன் ஐக்கியோ இல்லை பே ஐக்கியோ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியனாக்கா நீங்கள் அதிலும் வந்து உங்களோட தெரியனாக்கா எஸ் கொடுத்துங்க, தெரியாதுனாக்கா நோ கொடுத்துங்க. தெரியுன்றவங்க வந்து விட்டுருங்க, தெரியாதுன்றவங்க வந்து நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி பே கமிஷன். ஓஆர்ஓபி என்னன்னா எனக்கு தெரியும், அது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதோட கேல்குலேஷன் மெத்தட் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் எஸ்னாக்கா விட்டுருங்க, நோன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியாதுன்ற பட்சத்தில் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். அதே போல் பே கமிஷன், பே கமிஷனும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க, அதோட கேல்குலேஷன் மெத்தட் என்ன, எந்த ஃபிட்மெண்ட் ரேஷியோவில் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எப்படி பென்ஷன் வந்து ரிவைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்றவங்க வந்து விட்டுருங்க. தெரியாது நோன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டினியூ நம்மளோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி பேஐக்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து டிஏடிஏஆர் கொடுக்குறாங்க உதாரணமாக. ஸோ அந்த மாதிரி டிஏடிஆர் வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு வந்து கிடைக்குது, அதோட கேல்குலேஷன் மெத்தட் என்ன, அந்த ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது வந்து எந்தெந்த மாதத்தில் வந்து கொடுக்குறாங்க, எத்தனை மாதம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தெரியும், அதோட கேல்குலேஷன் மெத்தடும் எனக்கு தெரியுன்றவங்க வந்து விட்டுருங்க. தெரியாது நோன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வந்து என்னோட பென்ஷனில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, என்னோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, ஒரு சின்ன எரர் கூட இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே எனக்கு தெரியல, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல, அது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து டாக்குமெண்ட்டுன்ற பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ, பென்ஷன் டாக்குமெண்ட் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 90% வந்து பை மிஸ்டேக்காக ஏதாவது ஒன்று விட்டுருக்கலாம். ஸோ அந்த விடுபட்ட ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் பென்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிபிசி மூலியமாகவும் டிபிடிஓ மூலியமாகவும் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிஏ வந்து ஸ்பாஸ்ன்றது மூலியமாக மொத்த பென்ஷன் வரையும் அவங்களோட அண்டரில் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம், சர்வீஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம், ஃபேமிலி டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம், பேங்க் டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதனா பேமெண்ட்டில் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை அது வந்து ரிவைஸ்ட் ஆகாது இருக்குது, இல்லை இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்காது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து அதில் இருக்குது, அது எல்லாமே எனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும், நான் வந்து அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி. என்னோடய ஸ்பார்ஸ் பிபிஓ எல்லோரும் வந்து என்ன நினச்சிருங்க, அந்த 12 நம்பர் கிடைச்ச உடனே அந்த தான் வந்து பிபிஓன்னு நினச்சிருக்கீங்க. அந்த 12 நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிபிஓ வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிபிஓ ஜென்ரேட் ஆகாதவங்களுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பார்ஸ் போர்ட்டல் மூலிமா நீங்கள் பிபிஓ எடுக்கலாம், ஒவ்வொரு மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப் எடுக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஸ்பார்ஸ்ன்ற ஃபோல்டரில் வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்து உங்களுக்கு ஸ்பார்ஸ் ரிலேட்டடான என்ன இஷ்யூ இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஸ்பார்ஸை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க வந்து எஸ்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க, நோனாக்கா நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட்டு. லைஃப் சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் கொடுக்கணும், வருஷத்துக்கு எத்தனை முறை கொடுக்கணும், பென்ஷனுக்கும் சரி இசிஹெச்எஸ்க்கும் சரி எனக்கு வந்து இது கிளியராக தெரியும். லைஃப் சர்டிஃபிகேட்டை பற்றி எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், டிஜிட்டல் முறையில் வந்து எப்படி கொடுக்கலாம், மேனுவல் முறையில் எப்படி கொடுக்கலாம், எந்த பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், லைஃப் சர்டிஃபிகேட் பற்றி எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றவங்க வந்து நீங்கள் எஸ்னாக்கா ஸ்கிப் பண்ணிங்க, நம்மளோட சேனல் விட்டு நீங்கள் போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் யாருக்கு கொடுக்கணும், என்ன மெத்தட்னு சொல்லிட்டு தெரியாது இருக்குது. இசிஹெச்எஸ்ல வந்து யாருக்கு வருஷத்தில் ஒரு முறை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுனாக்கா நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன். ஆஃப்டர் பென்ஷனருக்கு அப்புறம் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து யாரெல்லாம் வாங்கலாம், எந்தெந்த முறையில் வந்து நம்ம பென்ஷன் வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியாக இருந்தாச்சுனாக்கா டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்க இன்னைக்கு டேட்லேயும் வந்து பென்ஷன் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பென்ஷனருக்கு பென்ஷனுக்கு அப்புறமும் சரி, ஃபேமிலி பென்ஷனுக்கு அப்புறமும் சரி, டிபெண்டட் பென்ஷனும் வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பென்ஷன் ரிலேட்டடான சந்தேகம் எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியுன்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிங்க. அப்படி தெரியாதுன்றவங்க நீங்கள் கண்டினியூவாக வந்து நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஏ லைஃப் டைம் அரியர். ஸோ இது லைஃப் டைம் அரியர்னா என்ன, அது வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். லைஃப் டைம் அரியர் வந்து நான் வாங்க வேண்டியதில்லை, எனக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா நீங்கள் வந்து விட்டுடலாம்.
லைஃப் டைம் அரியர்னா என்னன்னே தெரியாது, அது எப்படி வாங்கணும்னு தெரியாதுன்றங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், இல்லை இதுக்கப்புறம் வந்து ஏதாவது அப்டேட் வந்தோன்னா கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி அப்டேட்ஸ். மந்த்லி அப்டேட்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு மாதமும் வந்து ஸ்பான்ஸில் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு மெசேஜ் ஒன்று ஒரு கொடுப்பாங்க, இந்த மாதத்தோட பென்ஷன் வந்து எந்த டேட்டில் வந்து எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மாதமும் உங்களுக்கு வந்து பென்ஷன் அலர்ட்டு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் மந்த்லி பென்ஷன் ஸ்லிப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜை நம்ம போடுவோம். அதே போல் பென்ஷன் கிரெடிட் ஆன பிறக்கும் பென்ஷன் கிரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனில் வந்து பென்ஷன் அந்த மாதிரி மெசேஜும் வரல, பென்ஷனும் கிரெடிட் ஆகலைனாக்கா நான் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்குவேன், எனக்கு வந்து யாரோட உதவியும் தேவையில்லை, என்னோடய ப்ராப்ளத்தை எனக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது, அதுக்கான ஐடியா எனக்கு தெரியுன்றவங்க வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் வந்து கண்டினியூவாக நம்மளோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். மந்த்லி அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலை வாய்ப்பை பற்றியும் போடுறோம். ஏடபிள்யூபிஓ மூலிமா எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து என்ன அப்டேட் வருது, அதுக்கான வழிமுறை என்ன, அதே போல் டிஎன்பிசி பற்றி நம்ம ஸ்டடி பற்றியும் நம்ம வந்து போட்டிருக்கோம். டிஎன்பிசியில் வந்து என்னென்ன பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஜாபை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மந்த்லி என்னெல்லாம் அப்டேட் வருதோ டிஓபிபிடபிள்யூ மூலியமாகவும் சரி, இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மூலியமாகவும் சரி, இல்லை ஸ்பாஸ் ரிலேட்டடாகவும் சரி, என்னெல்லாம் அப்டேட் வருதோ அந்த அப்டேட்டை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்குது, அந்த பென்ஷன் ரிலேட்டடான மாற்றங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் நம்மளோட சேனல் வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். இல்லை அதை பற்றி எனக்கு வந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து வேறு ஏதாவது சோர்சஸ் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறேன்றவங்க நீங்கள் வந்து விட்டு போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட 10,800 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் நம்மளோட சேனலில் இருக்க வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போட்டு 2-3 நாள் கழிச்சு கூட 1,000 பேர் 2,000 பேர் தாண்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே தவிர வீடியோ பார்க்கறதில்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து யூனிக்கான அந்த பென்ஷனர் மட்டும் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வந்து எனக்கு 2,000 பேர் 3,000 பேர் இருந்தாலும் கூட அந்த பென்ஷனர் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா நம்மளோட சோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 பேர் தான் இருக்காங்க, அந்த 2,000 பேரில் 1,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிது. இப்போ 11,000 பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் 2,000 பேர் தான் பார்க்குறாங்கனாக்கா அப்போ என் மூலியமாக ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இல்லை நீங்கள் வந்து என்னோடய சேனல் வந்து பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய புரிதல் வந்து இருக்கு. ஸோ அதனால் அந்த புரிதலை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்தது. உங்களால் என்னோடய சேனல் வந்து கண்டினியூவாக பார்க்க முடியாது, இல்லை பென்ஷன் ரிலேட்டடான அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதுனாக்கா நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல்லேருந்து லிங்க்அப்போ நீங்கள் வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியுது, கிளியராக இருக்குது, அது மூலிமா ஏதாவது ஒரு பயன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றவங்க நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ வந்து பார்த்து அதுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் என்னோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் இல்லை ஒரு ஒரு வீடியோக்கான ரீச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மேலும் மேலும் அதிகப்படியான டீட்டெயில்ஸ் எடுத்து வீடியோ போடணும் அப்படின்ற வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டு வந்து எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் எங்கிட்டையும் வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் போடுற எஃபெக்ட் வந்து எனக்கு பலன் இல்லைன்ற பட்சத்தில் என்னோடய அந்த சோர்வு நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகுது. ஏன்னா நீங்கள் வந்து 1 வருஷமாக 2 வருஷமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து ஒரு ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைவிடுற சூழ்நிலைக்கும் வந்து தள்ளப்படுது. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்மளோட சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது சந்தேகம் இருக்குன்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை தெரியாது இருக்குது அப்படின்னாக்கா இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வந்து பேசியிருக்கோம், இனிமேல்ட்டு வந்து பேச போகிறோம். ஸோ அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து லிங்க்அப்பில் இருங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.